சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கு இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில போன இந்த விழாவின் நாயகர்கள் புரட்சிக்காரன் விழா நாயகனே அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன், இங்கே வந்துக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளான வணக்கத்தை இருக்கிறேன், கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசக்கு முன்னால் இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோலோஸ் அண்ணன் நிலையா, இந்த படத்துக்கு வந்திருக்கார் ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்கோப்பம் இருக்கும். ஏன்னா எதுவுமே இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீதன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தருகிற நல்ல டைரக்டர் பேர் சுசீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே இது கொதிக்கேன்னா, நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட அண்ணன் கலைச்சல் அவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 32 நண்பர், அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பங்கில் கலந்துக்கிட்டேன். கலந்து ரொம்ப சந்தோஷம். சுஷீதன் சார் ஏற்கனவே நான் அந்த மாறி நீங்கள் ராஜன சுஷியை பார்க்கணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்து இந்த காலமில்ல, அந்த காலமில்ல, இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி இன்னும் நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும். அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும் லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிற அந்த 2K லவ் ஸ்டோரிங்கும் போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்றைக்கி டென்னில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டெய்மான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷீதன் சார் லவ் ஸ்டோரியும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் கேட்டிருவீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இதுதான் அப்படி கிடையாது. இப்போது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லாக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரிவியூ சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி இன்றைக்கும் ஃபெயிலியாகாது. அது புதுமுகமாக ஆக்கி இருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை அடிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அதுமாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் போகிறாங்க, அந்த படம் ஓடப்போது ஒரு மாதம் காசு அள்ளிப்போம். ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பார்கள், அவங்க வந்து படகு பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னி சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை, நல்ல படத்தை, நல்ல டயட்டை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும். ஓடாமல் இல்லை, சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னை தான் பொழுதுபோக்கும் சினிமா தான், அந்த சினிமா வந்து பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரிக்கெட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடியவர், கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஷீந்தர் சார். அவர் படம் இந்த படம் 2K லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். எல்லாத்தையும் எல்லாம் பொறி இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஏன்னா புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக வழிகளுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க என்ன செய்ய முடியல. அது இன்னும் வினோதினம் கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறின வந்திருக்கேன் தெரியும். அதில் இருந்தில்ல 2K லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலி
அந்த படத்தில் அவங்க வினோதினு சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறாங்க பார்த்தா அவங்க பார்த்தா வரைக்கும் வந்தாங்க ஆள் தெரியல மாறிட்டாங்க என்ன முடியலை விரிச்சு போடுவோன்னு தெரியல நாங்கள். ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருவான கேட்டத்தில் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகனாக தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷில்தான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத் தேவையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா எனத்தை எடுத்தால் போனால் வச்சுட்டுலாமல் ஏதோ ஒன்று சந்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பண்ணிட்ட கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு பிந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ போகிற எஸ் இந்த கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 டேஸுக்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கிய லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்துற மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும். அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷில்தன் சாருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும், தொடர்ந்து படங்களை பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வெட்டப்படுறாங்கன்னு நிச்சயமாக நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மூட நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு க்வெஸ்சன். கரகாட்டக்காரனோட லவ்க்கும் 2K லவ் தொகுத்து வழங்கிய கவிதா மேடம் இருந்து சைலன்னா சொல்லிருக்கீங்க பின்னாடி போயிட்டாங்க கவிதா மேடமா. அதாவது கரகாட்டக்காரன் லவ்க்கும் 2K லவ்க்கும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க, கரகாட்டக்காரன் கரகம் இல்ல அவ்வளவுதான் இல்லைங்க. அவங்க பதட்டமா இருக்காரு சதீஷ். வாங்க வாங்க சார், வாங்க சார், கீரோ லான்ச் பண்ணிடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோலு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ், படத்தை முடித்தா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும்போது இன்னும் பிசி பெருசாக இப்போ வாய்ப்பு இருக்கும். போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும், வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா நல்லாண்டு பார்ப்பாங்க. அதை மாட்டுக்கிறதில்லை. நன்றி, வணக்கம்ண்ணே.